ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லையும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தால் நான் இன்னுமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஓகே, எனிவே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோட கண்டினியூஷனாக இன்னொரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு நான் வந்திருக்கேன். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஸ்டார்டிங் ட்ரபிள் சேனல், லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, 17th century மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க தூங்குற நேரத்தை வந்து ரெண்டு ஹாஃபாக வச்சுருந்துருக்காங்க. அது சென்டரில் வந்து ஒரு பிரேக் ஸ்பேஸும் எடுத்திருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிரேக் டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சோஷியலிஸ்டாக இருக்கிறதும் அந்த அதுவும் இல்லாமல் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறதுக்கும் அந்த டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது யூஸ் பண்ணுற அந்த பிளாங்கெட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் கம்ஃபர்டபுளாகவும் தூங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அடுத்த 5 மினிட்ஸில் வந்து உங்கள் ட்ரீமில் நடந்த விஷயத்தை 50% வந்து ஈஸியாகவே நீங்கள் மறந்துடுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்ரீம் வந்து மோஸ்ட்டாகவே ரிப்ரெஸ்டு திங்ஸால் தான் ஃபில் ஆகிருக்கும். பிரெயின் வந்து இதை ஞாபகம் வச்சுக்க ரொம்பவே கஷ்டப்படும். அண்ட் ரிப்ரெஸ் திங்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்கலாம், இல்லை அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த விஷயம், அந்த மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் வந்து அப்செட் ஆகிற விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கிற விஷயம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிற ஒரு விஷயம், அதுதான் வந்து ரிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 39% வந்து ஃபீட்டல் பொசிஷன் அப்படிங்கிற பொசிஷனில் தூங்குறதா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுத்ததுக்கப்புறமா 10 to 15 minutes அந்த டைம் ரேஞ்சுக்குள்ளே தூங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இருப்பீங்க. இல்லை வந்து 5 minutes வந்து டீப் ஸ்லீப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லீப் டெப்ரிவேஷனில் இருப்பீங்க. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, அகார்டிங் டு ஸ்லீப் ஃபவுண்டேஷன், இந்த உலகத்தில் மொத்தமாகவே 8% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து ஸ்லீப்பிங் பேரலைசஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7th fact என்னன்னா, அமெரிக்காவில் 8.9% பீப்புள் வந்து நைட்டு வந்து நியூடாக தான் தூங்குறாங்க. அடுத்து என்ன, இந்த உலகத்தில் வந்து 66% ஆஃப் பீப்புள் வந்து தூக்கத்தில் வந்து பேசுகிறவங்களா இருக்காங்க. அதில் வந்து 17% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸில் நடந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிட்டே இருப்பாங்க. 9th fact என்னன்னா, 1% ஆஃப் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்க அடல்ட்ஸ் வந்து சென்ட்ரல் ஸ்லீப் அப்பினியா அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஸ்லீப் அப்பினியா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தூங்கும்போது ப்ரீத் பண்ணுற அந்த கேப் வந்து ரொம்பவே அதிகமாக விட்டு அதுக்கப்புறமா ப்ரீத் பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக ப்ரீத் பண்ணுற டைமை விட ரொம்பவே கேப் விட்டு மறுபடியும் ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் ஸ்லீப் அப்பினியா. லாஸ்ட் ஃபேக்ட் என்ன, விமனோட மென் தான் வந்து ஸ்னோர் பண்ணுறது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலில் நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து ரெகுலராகவும் அதுக்கப்புறம் வேக்கிங் டைம் வந்து ரெகுலராகவும் ஒரே டைம் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீப் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே எவ்ரிவன், இந்த 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எது அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.